ஹே கைஸ், இன்றைக்கி வந்து என்னுடைய லவ் பேர்ட்ஸை நான் எப்படிலாம் டேக் கேர் பண்ணிக்கிறேன்றத ஒரு சின்ன வீடியோவாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஃபீடிங் பர்பஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், எந்த கீரை வகைகள் இருந்தாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி மல்டி விட்டமின் சிரப் வந்து கடையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் வந்து 3 days once வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து டைரெக்டாக சன்லைட்டில் வைக்காமல் கொஞ்சம் நிழல் பட இடத்துல வந்து எப்போவுமே நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொஞ்சம் ஹைட்டில் வைங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்து பூனை, அதுக்கப்புறம் ராட்ஸ் இதுக்கிட்டேருந்துலாம் வந்து கொஞ்சம் அவையில் வைக்கணும். இல்லைனா வந்து அது ஸ்மெல்க்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். அது மாத்திரம் இல்லை, இதில் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்து வைக்கலாம் லவ் பேர்ட்ஸ்க்கு. அது இன்னுமே ப்ரீடிங்க்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது சிக்ஸ் வந்து இறந்துச்சுன்னா அதை டக்குன்னு டிஸ்போஸ் பண்ணிடணும். இல்லைனா அந்த எறும்பு வந்து அந்த வாசனைக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.